திருச்சிற்றம்பலம் புழியர்வோன் எப்பொழித்து புகழியர்வோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழித்திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழி மெலி திருவாத ஒரு திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் நம்ம திருவண்ணாமலை பதிகம் சம்பந்தத்தை வரல முதல் திருமுறையில் 10 பதிகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல போன முறை சந்திச்சப்ப 7 பாட்டு முடிய பார்த்துருந்தோம். இன்னைக்கு 8 பாட்டுல இருந்து ஆரம்பி தொடருவோம். சோ 8 பாட்டு ஒளிரூ புலி அதளாடையன் உமை அஞ்சுதல் பொருட்டால் பிளிரூ குரல் மதவாரண வதனம் பிடி துரித்து வெளிரூபட விளையாடிய விகிர்தன் இராவணனை அளரூபட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே. இது 8 பாடல் சம்பந்தர் தேவாரத்தில். 8 பாடல்னா அவர் ராவணனை நசுக்கின வரலாற்றை சொல்லுவார். அது இங்கு சொல்றார். இந்த பாட்டுல ஒளிரூப்புலி பிளிரூ குரல் வெளிரூப்பட அலுரூப்பட அப்படின்லாம் வர்றது. அதுல அந்த ஊ அப்படிங்கிறது தமிழ்ல சந்தத்துக்காக அது நீட்டி வந்திருக்கு. அந்த வார்த்தை ஒளிரு ஒளிரு பிளிரு வெளியரு அலறு அப்படின்னு வர வேண்டியது. இந்த தன்னாதனன் சந்தத்துக்காக ஒளிரூ புலி பிளிரூ குரல் அப்படின்னு நீட்டி வந்திருக்கு. தமிழ்ல நீட்டல் விகாரம் அப்படின்ப இல்லைன்னா அளபடை. இந்த அளபடைகள் அளபடைனா அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆ ஊ எல்லாம் போடுவா இன்னும் கொஞ்சம் நிலத்துக்கு. ஆனா இதுல நீட்டல் விகாரம் இது. இப்போ இதுல சொல்றது என்ன அப்படின்னாக்க இறைவனுடைய கோலத்தை வர்ணிச்சு அவன் யானையை தோலை உரித்தவன் அவன் ராவணனை நசுக்கியவன் அந்த பெருமான் இருப்பது திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த மூணு விஷயத்தை இதுல சொல்றார். ஒளிரூ புலி அதழ் ஆடையன் இதுல வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுனாக்க பொருள் சுலபமா புரிஞ்சிடும். அதழ் அப்படின்னா தோல், புலி அதழ் ஆடையன் நேரடியா புரிஞ்சிடும். புலியின் தோலை ஆடையாக அணிந்தவன் சிவருமான் இடுப்புல புலித்தோலை கட்டின்னு இருக்கான். அது பல பாடல்கள்ல வரும் இல்லையா. பொன்னார் மீனின்னு புலித்தோலை அரை காசித்து மின்னால் செஞ்சடிமேல்னு சுந்தரோட தேவாரத்துல வரும் மழைபடியில். அதனால புலித்தோல்ங்கிறது பல பாடல்கள்ல வர்ற வார்த்தை விஷயம் அது. அதை இங்க சொல்ற புலி அதழ் ஆடையன் புலியின் தோலை ஆடையாக அணிந்தவன் சிவருமான். அந்த புலியின் தோல் எப்படி இருக்கு? ஒளிரூ புலி. ஒளிரு அப்படின்னாக்க ஒளிர்தல் அப்படின்னு நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் ஒளிருதல் அப்படின்னு அதே அர்த்தம் தான். சோ ஒளிருதல் அப்படின்னாக்க ஒளி வீசுறது பிரகாசமா இருக்கிறது. அப்படி ஒளி வீசுகின்ற புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கிறார். அது முதல் ஃப்ரேஸ். அடுத்தாப்புல உமை அஞ்சுதல் பொருட்டால் பிளிரூ குரல் மதவாரான வதனம் பிடி துரித்து வெளிரூபட விளையாடிய விகிருதன். அது வரைக்கும் ஒரு ஃப்ரேஸ். இது கஜசம்ஹாரத்தை பத்தி பேசுற வரிகள். இதுல என்ன சொல்றார்? உமை அஞ்சுதல் பொருட்டால் உமாதேவி அஞ்சின காரணத்தினால இதுல அஞ்சும்படியாக பொருட்டுனா காரணம்னு அர்த்தம். எதன் பொருட்டு இங்க வந்தாய் அப்படின்னா என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பொருட்டுனா எதற்காக அப்படிங்கிற அர்த்தம். உமை அஞ்சுதல் பொருட்டால் உமை அஞ்சினதுனால என்ன பண்ணார் அவர்? பிளிரூ குரல். பிளிரூ குரல்னா பிளிரிய குரலை உடைய பிளிருகின்ற குரலை உடைய மத வாரண வதனம் பிடித்து. வாரணம் அப்படின்னா யானை. அப்ப யானை வாரணம்ங்கிற வார்த்தை யானைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா மிஞ்சலாம் தன்னால புரிஞ்சிடும். பிளிரு குரல் பிளிருகின்ற குரலை உடைய மத மதமுடைய வாரண யானையின் வதனம் பிடித்து. வதனம்னா மூஞ்சி. அதை பிடிச்சு உரித்து அதன் தோலை உரித்து வெளிரூபட விளையாடிய விகிருதன். இல்ல இந்த வெளிரூபட அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு பொருள் கொள்றதுக்கு சிக்கலான வார்த்தை. விளையாடுறதுன்னா தெரியும், லீலை பண்ற திருவிளையாடல்ங்கிறோமே சிவருமானுடைய லீலை. அப்படி விளையாடியவர் விகிருதன். விகிருதன் அப்படிங்கிறது தேவாரத்துல வர்ற ஒரு வார்த்தை, சிவனுக்கு வர்ற வார்த்தை. விக்ரதம் விக்ரதா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையோட தமிழ் அது. அது உரைகள்ல கொடுப்ப மாறுபட்ட செயலினன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்ப. அது என்ன மாறுபட்ட செயலினன் அப்படின்னாக்க நம்ம ஒரு விஷயத்த பண்ணினோம்னாக்க இவர் ஏன் இந்த விஷயத்த பண்றாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
இன்னொருத்தர் பண்றது. ஆனா இறைவனுடைய செயல்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இறைவன் எதை பண்றான், ஏன் பண்றான், எப்ப பண்றான், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இறைவன் ஏன் பண்றான்னு நமக்கு தெரியும் அப்படின்னாக்க, அப்ப இறைவனை நாம் உணர்ந்தவளாயிடுவோம். அதனால ஒரு குழந்தை அழுது அப்படின்னா அம்மாவுக்கு தெரியும், இது பசினால அழகிறதா, இல்லைன்னா எறும்பு கடிச்சதுனால அழகிறதா, இல்ல தூக்கத்துக்காக அழகிறதான்னு அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா குழந்தை அம்மாவுக்கு தெரியும். அது மாதிரி அது மாதிரி இறைவன் ஒன்ன பண்றான், ஏன் அவன் பண்றான் நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம இறைவனை அறிந்தவர்களாகி விடுவோம். இறைவன் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன், அதனால அவனோட செயலை நம்மளால முழுக்க புரிஞ்சுக்க முடியாது. அதனால அவன் விகிருதன் அப்படிங்கிறான். அவன் எதை செய்யறான், ஏன் செய்யறான் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்படி செயல்படுபவன் அவன். அப்போ இந்த கணிதசம்ஹார கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். மயிலோட தெரிக்கு பக்கத்துல வழுவூர்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, அட்ட விரட்ட தலங்கள்ல ஒண்ணு. அங்க நடந்த நிகழ்ச்சி இது. அந்த யானை, அந்த பெரிய யானை வரும், அந்த யானை சிவன் அழிக்கிறதுக்காக ஏவுவாரால் அந்த யானை வரும். அந்த யானையோட போரிட்டு சிவருமான் அந்த யானையோட வயிற்றுக்குள்ளே போயிடுவார் வாய் வழியா. அப்போ உமாதேவி அஞ்சுவா, என்னாச்சோ என்னாச்சோ அப்படின்னு. அப்ப சிவருமான் அந்த யானையோட வயிற்ற கிழிச்சுட்டு வெளியில வருவார். அப்புறம் அந்த யானையோட தோலை உரிச்சு மேல அங்கவசர மாதிரி பொத்திக்குவார். அதுதான் அந்த கஜசம்ஹார மூர்த்தம். அந்த நிகழ்ச்சி இவங்க சொல்ற பிளிரு குரல் மதவாரண வதனம் பிடித்து அந்த யானையோட போரிட்டு அதனோட மூஞ்ச தும்பிக்கையை பிடிச்சு அதோட முகத்தை பிடிச்சு உரித்து அதை தோலை உரிச்சு வெளிரூப்பட விளையாடிய விளையாடுற விகிதம் எனக்கு தெரிஞ்சது. இந்த வெளிரூப்பட அப்படிங்கிறது தான் பொருள் கொள்றதுக்கு சிக்கலான வார்த்தை. தர்மபுராஜின் உரையில அதன் தோலை உரித்து எளிதாக விளையாடிய விகிதம் அப்படின்னு உரையில கொடுத்துட்டா. அப்புறம் குறிப்புறையில கொடுக்கற வெளிரூப்பட விளையாடியன்னா வெள்ளையாக விளையாடிய அப்படின்னா கபடமின்றி விளையாடினார் அப்படின்னு, வெள்ளை மனசு அப்படிங்கிறோமே, அது மாதிரி வஞ்சம் இல்லாம விளையாடல் பண்ணினார் அப்படின்லாம் விளக்கம் கொடுக்கற. இது எப்படி பொருள் கொட்டதுன்னு எனக்கு ஒரு சிக்கலான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு சில பாடல்கள்ல உமாதேவி அஞ்சுவா, அப்படி உமாதேவி அஞ்சறதை பார்த்து சிவபெருமான் வந்து அப்படி இந்த யானையோட எல்லாம் கிழிச்சு அப்படி அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த தோலை உரிச்சு அப்படி போத்தின்னு ஒரு ரொம்ப உக்ரமான கோபம், வீரம் வீரம் உக்ரம் அதெல்லாம் சேர்ந்த ஒரு வடிவத்தில் இருப்பார் அப்போ காட்சியில. அப்ப உமாதேவி பயப்படுவா, ஐயோ நம்ம கணவர் இப்படி இருக்காரு அப்படின்னு. அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்பாரான். அப்புறம் சிவபெருமான் வந்து சிரிப்பாராம் வெடிக்க. அதான் அங்க அது வந்து வேற பாட்டில் வருது. அப்பர் தேவாரத்துல நாலாம் திருமுறையில் 32 பதிகத்துல முதல் பாட்டுல சொல்லுவார், உரித்திட்டார் ஆனையின் தோல் உதிர ஆறு ஒழுகி ஓட விரித்திட்டார் உமையாள் அஞ்சி விரல் விதிர்த்து அளக்க நோக்கி அளக்கல் நோக்கி தரித்திட்டார் சிறிது போது தரிக்கிளர் ஆகி தாமும் சிரித்திட்டார் எயிறு தோன்ற திருப்பயற்றுடனாரே அப்படின்னு அந்த பாட்டு. அது என்ன சொல்றாருனாக்க, அப்படி யானையோட ரத்தம் ஆறு போல ஓடுற மாதிரி அதை யானையோட போரிட்டு அதை கொன்று அதோட தோலை பிரி உரிச்சு போத்தின்றார். அப்ப உமாதேவி நடுங்கினாள். அப்படியே உமையாள் அஞ்சு விரல் விதிர்த்து அலக்கல் நோக்கி அப்படியே அஞ்சு அப்படி நடுங்கின்ற உமாதேவி என்ன என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப கொஞ்ச நேரம் ஒரு வேடிக்கை பார்த்தாராம் உமாதேவி எப்படி பயப்படுறா அப்படின்னு. தடுத்துட்டார் சிறிது கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இருந்தாராம் உமாதேவி பயப்படுறத. அப்புறமா கரிக்கிளர் ஆகி அப்புறம் உமாதேவி இன்மையும் பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னு தாமும் சிரித்திட்டார் எயிறு தோன்ற தன்னுடைய பற்கள் எல்லாம் தெரியுறபடி அவர் சிரிச்சாராம் சிவருமான் புன்னகை பூத்தாராம் பயப்படாது அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, அந்த சிவருமான் அப்படி அந்த பற்கள் தெரியும்படியா சிரிக்கிறப்போ பற்கள் வேலை வேலைன்றக்குள்ளே வெளிச்சம் ஒளி ஒளி வீசும் அப்படின்னு எடுத்துக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அந்த வெளிரு படைனாக்க சிரிச்சு அப்படின்னு எடுத்துக்கணுமோ அப்படின்னு. எனிவே அது பாட்டம் லைன், அந்த ஒளிருப்பட அப்படிங்க வெளிருப்பட அப்படிங்கிறது விளையாட்டாக கள்ளம் இல்லாமல் அந்த சுலபமாக அந்த யானையை பிடிச்சு சண்டை போட்டு உரிச்சு போத்தின்றார் அப்படிங்கிறது கருத்தங்க. அப்படிப்பட்ட விகிருதன் அவன் அவர் என்ன பண்ணார், இராவணனை அலருபட அடர்த்தான். அலரு அப்படின்னாக்க சேரு அப்படின்னு அர்த்தம். அப்ப ராவணனை சேராகும்படி நசுக்கினான், அடர்த்தான் நசுக்கினான் நசுக்கியவன். அப்படி ராவணனை சேராகும்படி நசுக்கியவன், அதுனா ராவணனை சேராகும்படி நசுக்கிறது
அவன் கையில தூக்கின கதை நமக்கு தெரியும். சிவபெருமான் விரல வச்சார் மலை மேல, மலை கீழே அமுங்கி ராவனுடைய 20 கைகள் உடம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு நசுக்கு நசுக்கிட்டு, அப்ப ராவண சட்னி ஆயிட்டான் இல்லையா. இன்னைக்கு பேசுறது இல்ல சொன்ன, அவன் ஒரு மிதி மிதிச்சு சட்னி பண்ணிட்டார் அப்படிங்கிறோம். அந்த சட்னி ஆகிறதுதான் எங்க அலறு பட அடர்த்தான்னு சம்பந்தர் சொல்றார். ராவணனை சேராகும்படி நசுக்கினான், அவனுடைய எலும்பு ரத்தம் சதை எல்லாம் சேர்ந்து குழ குழன்னு சேராயிடுத்து, அப்படி நசுக்கிட்டார் அவனை. அதான் சொல்ற, அப்படி ராவணனை நசுக்கிய சிவருமான் இடம், அந்த பெருமான் வீட்டில் இருக்கிற இடமாவது அண்ணாமலை, அதுவே இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது. இந்த அது அப்படிங்கிறது ஒரு சஃபிக்ஸ், அது தமிழ்ல இலக்கணத்துல சொல்ல பகுதி பொருள் விகுதி அப்படின்பா. அப்படின்னா அதுக்கு தனியா அர்த்தம் கிடையாது, அது எதோட வர்றதோ அதுதான் அர்த்தம் அது அப்படின்னு. அண்ணாமலை அது வேணா அண்ணாமலை அப்படின்னு அர்த்தம், அதுங்கிறத விட்டுடலாம் நீங்க அர்த்தத்துக்கு. அதனால இந்த பாட்டில் என்ன சொல்றாரு, அவன் புலித்துவலை அணிந்தவன், அவன் யானையை பிடித்து உரித்தவன், ராவணனை நசுக்கியவன், அந்த பெருமான் இருக்கிற இடம் திருவண்ணாமலை. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த அண்ணாமலையை நம்ம வழிபடணும் அப்படிங்கறது முன்னாடி பாட்டு. இந்த ஒரு பாட்டு தனியா பார்க்க கூடாது இல்லையா. இந்த ஒரு பாட்டை மட்டும் பார்த்தோம்னாக்க அண்ணாமலை, அந்த பெருமான் இருக்கிற இடம் அண்ணாமலை, அவ்வளவுதான் சொல்ற ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், முன்னாடி பாட்டுல சொன்னாரு அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவானம் அருமே, முதல் பாட்டுல சொன்னார் இல்லையா. அது மாதிரி அந்த அண்ணாமலை இதை போய் வழிபடுங்கோ உங்களுக்கு வினைகள்லாம் தீரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த முதல் பாட்டுல சொல்ற கருத்துக்கள் எல்லாம் வச்சுட்டு இதான் அந்த எட்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். சார், இந்த வெளிருங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த பிளட் எல்லாம் இறங்கினாட்டு வெள்ளை, நீங்க முன்னாடி எடுத்து சொல்லி இருக்கோம், அந்த இதெல்லாம் இறங்கினாட்டு வெள்ளையிடும், அந்த வெளுத்து போறது சொல்லுவா இல்ல, அந்த இங்க அமெரிக்கால முகம் வெளியேறியது அப்படிம்பா, முகம் வெளியேறியது அதுவும் ஒரு சொன்ன மாதிரி. அதுல வந்து அந்த இது பண்ணாவிட்டு அந்த வாரம் பண்ணாவிட்டு டோட்டலி வந்து வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு ஒரு இது ஒண்ணு இருக்கு. அது அதுவும் எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த யானை அஞ்சுபடியாகவும் போராட்டம் செய்தார் இல்லையா. அந்த யானையும் தனக்கு என்ன போற, யானைக்கு ஒரு பயம் வந்திருக்குமே. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அது 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 ஒண்ணு அர்த்தம் தான் வெள்ளையிறதல் தமிழ்ல இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த அலறுங்கிறதுக்கு இன்னொன்னு இருக்கு, நீங்க சொன்னது இதுவும் கரெக்ட், அந்த சேராக்கிறது இல்ல அந்த மாதிரி இது பண்றது இருக்கு. இன்னொன்னு வந்து நரகம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராவணன் இருக்கலாமா இருக்கலாம், ஆனா ராவணன் நரகத்துக்குலாம் அனுப்பலையே. இந்த இடத்துல பொருத்தமா இருக்கிறது சேர இடத்துல சேராக்கினார் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு, பட் அது இன்னொரு அர்த்தம் இருக்கு. தேங்க்ஸ் சார். சார், இந்த விகிர்தன் ராவணன்ல வந்து ஒரு இன்னொரு நகரம் வருது, அது ஏன் சார்? என்னமா, ஒரு விகிர்தன் ராவணன் ரெண்டு மெய் நகர நகர மெய் ரெண்டு வருது. ஆமா ஆமா, இன்னும் எதுக்கு, அது வந்து சந்தத்துக்காக. ஓகே, தமிழ்ல புணர்ச்சியில விகிர்தன் இராவணன்னா விகிர்தன் இராவணன் அப்படின்னு அந்த இன்னும் இல்லாம வரும், எக்ஸ்ட்ரா இன்னும் இல்லாம. ஆனா இங்க பாட்டு வந்து தனநாதன 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 தனனா அப்படின்னு அந்த சந்தம் வரணும் இல்லையா, அந்த சந்தத்துக்காக அங்க அந்த இன்னும் எக்ஸ்ட்ராவா வருது. விகிர்தன் இராவணனை அந்த பாடுறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி பாடுவேன் இடைவெளி விட்டு பாடு அது மாதிரி அதுக்காக அந்த இன் எக்ஸ்ட்ராவை காட்டுறேன் பாட்டுல. ஓகே சார், தேங்க் யூ. அதுக்கு சொன்ன இல்லையா இந்த வெளிரு படம் வெளிரு அப்படிங்கிறது வெளிரு படம்னு வந்திருக்கு இல்லையா அதுக்கு வந்து விரித்தல் விகாரம் அப்படிம்பா ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் வந்திருக்கு. ஓகே ஓகே சார். செய்யுள் விகாரங்கள்ல ஒரு 7 விகாரங்கள் இருக்கு. துகுத்தல் விகாரம், விரித்தல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், மெலித்தல் விகாரம், வலித்தல் விகாரம் அப்படின்லாம். அது பாட்டுல சந்தத்துக்கு வேணுங்கிற சமயத்துல புலவர்கள் உபயோகிக்கலாம். அது இஷ்டத்துக்கு உபயோகிச்சாக்க நமக்கு பொருள் தெரியாது இல்லையா. அதனால அது காட்டு தேவைப்படுறப்ப அந்த வெளியீடு வந்து அவன் பயத்தால் அவன் முகம் வெளியேறியது அப்படிங்கறதுதான் சொல்லுவான் நம்ம யூஸ்வலா. அது ரெண்டாவது திருவிளையாடல், இவர் பண்றதெல்லாம் விளையாட்டு தான், விளையாட்டா எல்லாத்தையும் பண்றாரு. கருப்பா இருக்கிற ஒரு யானையுடைய இதை வந்து இப்ப வெள்ளையாக்கிட்டார், அந்த ரத்தம் அந்த சோலை உரிச்ச உடனே
அதனால வந்து வெளிருங்கிறது வெளிருப்பட விளையாடிய அப்படிங்கிற இது அந்த இடத்துல பொருத்தமா வரும் நினைச்சு. வெளியுறு அப்படிங்கிறது அதுவும் இருக்கலாம், அதான் சொன்னேன் வெளியுறு அப்படிங்கிறதுக்கு அகராதியில பார்த்தோம்னா ஒரு 10 அர்த்தம் கொடுத்துருக்கா, வெண்மை வெளிச்சம் அது மாதிரி எத்தனை அர்த்தங்கள் போறது. அதனால இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் யோசிக்கணும். ஆனா அதான் சொல்றேன் இது இந்த பாட்டுல அந்த இடத்துல அவர் விளையாடுறார் அது சொல்லிட்டார், விளையாடிய வெளியுறு பாட அப்படிங்கிறது வெளிச்சம் தோன்ற அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனாக்க அந்த யானை வெளியி போகும்படியாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவர் முகத்துல பல் சிரிச்சதுனால வெளிச்சம் வந்ததுன்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணும் நம்ம பொருள் எது நமக்கு பொருத்தமா இருக்குன்னு தோன்றதோ அதை எடுத்துக்கணும். ஓகே, அப்போ அடுத்தப்பல 9 பாட்டுக்கு போவோம். விளவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர்மேல் உரை கேடில் புகழோனும் அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முருவல் உமை தலைவன் நடி சரணே. ஆனா நீ கேட்டபடி இந்த 9 பாட்டுலயும் கடைசி அடியில் வருது பேர் முருவல் உமை தலைவன் நடி, அந்த இல் எக்ஸ்ட்ராவா வருது இன்னும் எக்ஸ்ட்ராவா வருது இங்க சந்தத்துக்காக. இது 9 பாடல் சம்பந்தர் தேவாரத்துல 9 பாடல்ல அடிமுடிச்சடின வரலாறு வரும், அது இதுலயும் வருது. அது மட்டுமல்லாம இந்த ஸ்தலம் திருவண்ணாமலை அடிமுடி செடிய விஷயங்கிறதுனால அது இன்னும் விசேஷமா இருக்குங்க. விளவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் அப்படிங்கிற ஃப்ரேஸ் திருமாலும் அப்படின்னு அர்த்தம். வேத கிளர் தாமரை மலர்மேல் உரை கேடில் புகழோனும் அப்படிங்கிற ஃப்ரேஸ் பிரமனும் பிரம்மாவும் அர்த்தம். இவ ரெண்டு பேரும் அளவாவனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் இவ ரெண்டு பேராலையும் அடைய முடியாதபடி ஜோதி பெருமான் என்ற பெருமான், அந்த பெருமான் தளராமுலை முருவல் உமை தலைவன், அவன் உமாதேவியின் தலைவன் உமா உமை உமை கோனவன், அவனுடைய அடி சரணே அவனுடைய திருவடியை சரண் புகுவோம் திருவடியை சரண் அடைவோம் அது திருவடியே நமக்கு அடைக்கலம் புகலிடம் அப்படிங்கிறார். இதுல விளவார்கனி பட நூறிய கடல் வண்ணனும், கனின பழம் விள விளவு அப்படின்னாக்க விளாமரம், விளாம்பழம் தெரியும் இந்தியாவில் பலரும் பார்த்துருப்பேன், ஒரு ஒரு மாதிரி ஒரு டென்னிஸ் பால் மாதிரி இருக்கும் சைஸ்ல, ஆனா கெட்டியான ஓடு இருக்கும், அதை உடைச்சாக்க உள்ளுக்குள்ள பழம் இருக்கும், அதை போட்டு விஷயங்கள் உண்பா அதுக்கு இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த விள ஆர்கனின விழா மரத்தில் இருந்த பழங்கள் பட அப்படின்னாக்க விழும்படியாக அழியும்படியாக, நூறிய நூறுதல் அப்படின்னாக்க அழிக்கிறது, கடல் வண்ணன் கடல் போன்ற நிறத்தை உடைய திருமால். இது இந்த விளவார்கனி பட நூறிய கடல் வண்ணனும் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் விளவார்கனி பட நூறிய அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி கிருஷ்ணாவதாரத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனை கொல்றதுக்காக பல பேர் பல வடிவத்தில் வருவா, பூதகி வர்றது நமக்கு தெரியும், ஒரு மலையில விஷத்தை தடவிட்டு குழந்தைலாம் பால் கொடுத்து குழந்தைல கொண்டு வருவோம். ஏன்னா இந்த கிருஷ்ணனை கொல்லணும் அப்படிங்கிறது தானே, அந்த கிருஷ்ணன் யாரும் தெரியாது தன்னை அழிக்கிறதுக்காக பிறந்திருக்காங்கிறதுனால இது மாதிரிலாம் ஏவுவா. அதுல ரெண்டு அசுரர்கள் வருவா கிருஷ்ணனை கொல்றதுக்காக, ஒத்த கண்ணுக்குட்டி ரூபத்துல வருவான் அப்படி, இந்த பசு கூட்டத்தை மேய்க்கிறார்களே கிருஷ்ணர் அப்படி, ஆநீரைகள் ஆநீரை மேய்க்கிறப்ப அதுக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டி வடிவத்துல ஒரு அசுரம் வருவான், அவனுக்கு வத்சாசுரன் பேரு. அதே சமயத்துல இவர் அந்த பக்கமா வர்றப்போ இவர் மேல விழுந்து கொல்லணும் அப்படின்னு ஒரு விளாமரமா ஒரு அசுரம் நின்னு இருப்பான், அவனுக்கு கபிதாசுரன் அப்படின்னு சொல்ற. சோ இப்படி இந்த இந்த விஷயங்கள் கிருஷ்ணருக்கு தெரியும், அதனால அவர் என்ன பண்றார் அப்படி அந்த விளாமரத்துக்கிட்ட வர்றப்போ அந்த கண்ணுக்குட்டியோட பின்னங்கால் ரெண்டையும் பிடிச்சு அதை ஒரு சுத்து சுத்தி ஓங்கி அந்த விளாமரத்து மேல எறிகிறார். அப்ப இந்த விளாமரத்து மேல இந்த கண்ணுக்குட்டி போய் வேகமா மோதினதுனால அந்த விளாமரமும் அழிஞ்சு போறது கண்ணுக்குட்டியும் அழிஞ்சு போறது, அந்த ரெண்டு அசுரர்களையும் அழிக்கிறார். அப்படி அந்த பாகவதத்துல வர்ற அந்த கிருஷ்ணர் அவதாரத்தில் நடக்கிற நிகழ்ச்சிய இங்க சம்பந்தர் சொல்றார். அப்படி விளவார் விள ஆர்கனி
பட நூறிய அப்படி அந்த விளாமரத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் விழும்படியாக உதிரும்படியாக அந்த விளாமரத்தை அழித்த அந்த விளாமரமாக நின்ற அசுரனை அழித்த கடல் வண்ணனும் அப்படி கடல் போன்ற கரிய நிறமுடைய திருமாலும் வேத கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் இவ்வளவும் இந்த நீளமா ஒன்னே காலடி பிரம்மாவை சொல்ற வார்த்தை. வேதன் பிரம்மாவுக்கு வேதன் ஒரு பேர் உண்டு, அவன் வேதம் ஓதுபவன் இல்லையா. நம்ம ஸ்கந்தபுராணத்தில் பார்த்திருக்கோம், பிரம்மாட்ட முருகன் பிரம்மத்தை வேதத்தை சொல்லுனா ஓம் பர் ஓமுக்கு அர்த்தம் சொல்லும் பர் பிரம்மா முழிக்கலாம் தள்ள குட்டி சிறையில போட்டுவார். அதிபதி பிரம்மா, அதான் வேதங்கள்லாம் ஓதுபவன். அப்படி அவன் வேதங்கள்லாம் ஓதுபவன் ஆகிய பிரம்மா அவன் எங்க இருக்கான் அப்படின்னாக்க, அவன் எங்க இருக்கான் அப்படின்னாக்க, அவன் கிளர் தாமரை மலர் மேல் உரை, அவன் தாமரப்பூ மேல விட்டு வைப்பார் பிரம்மா. அது எப்படிப்பட்ட தாமரப்பூ? கிளர் தாமரை, கிளர்தல்னாக்க பொங்குதல் அப்படின்னு அர்த்தம். கிளர்ந்து எழுந்தார் அப்படிங்க, மனம் கிளர்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் பொங்கியதுன்னு அர்த்தம். அப்படி பொங்குதல் இங்க என்னது? அழகு பொங்குகின்றன்னு அர்த்தம். அப்படி அழகு பொங்குகின்ற தாமரை பூவின் மேல இட்டிருக்கின்ற கேடு இல் புகழோனும் அப்படின்னா நிலைத்த புகழ் உடையவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. மும்மூர்த்திகள் ஒருவர் பிரம்மா, அதனால அவருக்கு என்னைக்குமே பிரம்மா உண்டு. படைத்தல் தொழில் அவருடைய தொழில், அதனால படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மா அப்படின்னு அவருக்கு என்னைக்குமே அந்த புகழ் உண்டு. அப்படிப்பட்ட புகழை உடைய பிரம்மா, அதனால இந்த திருமாலும் பிரம்மாவும் பிரமனும் அவர் ரெண்டு பேரும் தமிழ் யாரு பெரியவர் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் நடந்தது வாழ்க்குள்ள, அது நமக்கு தெரியும். திருமால் நான் தான் பெரியவன்னர், பிரம்மா நான் தான் பெரியவன்னர், நான் தான் தலைவன், நான் தான் தலைவன் அவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரே வாக்குவாதம். அப்போ சிவபெருமான் அவருக்கு முன்னாடி ஒரு எல்லையற்ற தீத்தூணா நின்றார். அப்ப இவர் ரெண்டு பேர் இதனாடா திடீர்னு ஒரு ஜோதி நிற்கிறது, சரி நம்ம ரெண்டு பேர்ல யாரு பெரியவன்னு முடிவு பண்றதுக்கு இது சுலபமான வழி இதுதான். ஒருத்தர் மேல போய் இதோட மேல முடிய தேடுவோம், இன்னொருத்தர் கீழே போய் இதனுடைய கீழ் அடியை தேடுவோம், யார் முதல்ல கண்டுபிடிச்சு திருப்பி வரலோ அவதான் ஜெயிச்சவா அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிட்டு அவ தேட போற. திருமால் பன்றிய அவதாரமா எடுத்துட்டு நிலத்தை அகழ்ந்து கொண்டு அந்த ஜோதி பழமின் கீழ் முனையை தேடின் போறார். பிரம்மா அன்னப்பறவைய பறந்து மேல அந்த ஜோதி பழமின் உச்சியை தேடின் போறார். ரெண்டு பேராலையும் அடியோ முடியோ அறிய முடியாது. அவன் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் நெடுங்காலம் தேடி வருந்தி திரும்ப வந்து இந்த ஜோதியை வழிபடுகிறார்கள். அப்பதான் அவளுக்கு தெரியுது நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாரு பெரியவனு கிட்ட, நம்ம ரெண்டு பேரை விட இன்னொருத்தன் பெரியவன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அந்த ஜோதியை வழிபடுறா. அப்புறம் இறைவன் அருள் பெறுகிறார். அந்த எல்லையற்ற ஜோதி பிழமான் என்றதன் அடையாளம் தான் அண்ணாமலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால்தான் அது அக்னிஸ்தலம். அப்படி அளவா வண்ணம் அழலாகிய அளவா வனம் அப்படிங்கிறது அளவா வண்ணம் அப்படிங்கிறது வனம்னு வருது. இங்க இந்த விகாரத்தை பத்தி பேசியிருந்தாலே இது வந்து வண்ணம் அப்படிங்கிறது வனம் அப்படின்னு வருது. இடைக்குறை விகாரம் அப்படின்பா, வண்ணத்துல ஒரு எழுத்து குறைஞ்சு போயிடுது, இடைக்குறை. அது அளவா வண்ணம் அப்படின்னாக்க அளக்க முடியாதபடி அழலாகிய அப்படி ஜோதியாகிய அழல்னா நெருப்பு, ஜோதியாகிய அண்ணாமலை அண்ணன், இந்த அண்ணாமலை பெருமான் அவன் தளராமுலை முருவல் உமை தலைவன். அவன் உமாதேவியின் தலைவன். அந்த உமாதேவி எப்படிப்பட்டவள்? அவளுடைய வர்ணனை தளராமுலை. உமாதேவியின் முலைகள் தொய்வில்லாம தளராம இருக்கும். அதான் முன்னாடி பார்த்திருக்கோம், முதல் பாட்டில் சொன்னார் உண்ணாமுலை அப்படின்னு. அப்படி என்று முழமையோடு இருப்பவள், அதனால் அவளுடைய முலை தளராத முலை. தளராமுலையும் முருவல், அவள் எப்பவும் அழகா புன்னகை பூத்துட்டு இருப்போம், இனிய முகம் இன்முகம் உடையவள். அதனால முருவல் உமை, அப்படி இளமையுடைய முலைகளையும் புன்சிரிப்பும் உடைய உமாதேவியின் தலைவன் யாரு? அந்த பெருமான் சிவபெருமான். அந்த தலைவனுடைய அடி அவனுடைய திருவடியே சரண் அப்படின்னா, அந்த திருவடியே நமக்கு புகலிடம். சரண்னா தமிழ்ல சரணம், சம்ஸ்கிருதத்துல ரெண்டு வார்த்தை உண்டு, சரணம்னு ஒரு வார்த்தை, சரணம்னு ஒரு வார்த்தை. சரணம் அப்படின்னா பாதம்னு அர்த்தம், சரணம் அப்படின்னா காப்பு அடைக்கலம்
புகலிடம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல தலைவன் அடி சரணே அப்படின்னா அந்த பெருவானுடைய திருவடி நமக்கு காப்பு, அதுவே நமக்கு புகலிடம். அதனால அந்த பெருமானனுடைய திருவடியை நாம் வழிபடுவோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒன்பதாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். மியூட்ல இருந்து அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, இல்லனா பத்தாம் பாட்டுக்கு போவோம். இதுல ஒரு ஒரு அன்ரிலேட்டட் டாபிக், ஆனா அதே சமயத்துல இது கொஞ்சம் இது தளராமுலை அப்படிங்கும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பம் தரிச்சு குழந்தை பிறந்த உடனே முலைகள் தளர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து குழந்தை வந்து அந்த பாலை உறிஞ்சும் பொழுது அதனுடைய எஃபெக்ட்னாலதான் வந்து அந்த பால் திருப்பி மறுபடியும் சிறக்கணும் அப்படிங்கிற அது மாதிரி விஷயங்கள்னாலதான் வந்து அந்த முலைகள் வந்து கொஞ்சம் இறங்கி போகுமே தவிர, மற்றபடி உண்ணாமுலை அப்படிங்கிற பேர் ரொம்ப அருமையான பெயரா இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா அந்த அந்த தனங்கள்ல இருந்து யாரும் ஒண்ணு குழந்தைய குடிக்க யாருமே பால் குடிக்காததுனால அது வந்து தளரா முலையாச்சு அப்படின்னு சொல்லி. ஆமா, அதான் அதாவது அதான் அது உண்ணாமலைங்கிறது தான் இங்க தளராமலை இந்த பாட்டில் அப்படி ரெஃபர் பண்றாரு அப்படிங்கிறது உரையில கொடுக்குற நல்ல கருத்து. அப்ப பத்தாம் பாட்டுக்கு போவோம். வேர்வந்துர மார் சூர்தர வெயில் நின்றுழல் வாரும், மார்பம் புதை மலிசீவர மறையா வருவாரும், ஆரம்பரதம் உரைகொள்ளன் மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வன் மழு படையான் நல்ல கழல் சேர்வது குணமே. இது பத்தாம் பாட்டு. அதனால இதுல சமண பௌத்த கண்டனங்கள் இருக்கு. இதுல வேர்வந்து உர மாசு மாசு ஊறுதர வெயில் நின்று உழல் வாரும், அது சமணர்களை குறிக்கிற அடி. மார்பம் புதை மலி சீவரம் மறையா வருவாரும், இது பௌத்தர்களை குறிக்கிற அடி. இவா ரெண்டு பேரும் ஆரம்பர், அதனால அவர்களுடைய உரை கொள்ளன் மின் அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்காதீங்கோ. அண்ணாமலை அண்ணல் அவன் மழு ஏந்தியவன், அவனுடைய திருப்படியை வணங்குங்கோ, அதான் நல்ல குணம் அப்படிங்கிற சம்மரி அது. இப்ப வார்த்தைகளை பார்ப்போம். அதனால பௌத்தர்கள் சமணர்கள் சொல்ற பேச்ச கேட்காதீங்கோ, திருவண்ணாமலை பெருமான வழிபடுங்கோ, அதுதான் நல்லது அப்படிங்கிற. இந்த பத்தாம் பாட்டுல சம்பந்தர் அந்த காலத்துல இருந்த சமணர்கள் பௌத்தர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சுட்டுவர். இல்லையா, ஒரு சமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம உரைநடையில் எழுதினோம்னா சமணர்கள் பௌத்தர்கள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பொயிட்ரியில வர்றப்போ அதுக்கு மீட்டருக்கு தந்தபடி டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து பொயிட்டிக்கா சொல்லுவார். அதனால இதுல அவர் சொல்றார் இந்த சமணர்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறதுல சில பழக்க வழக்கங்கள் இங்க சொல்றார். வேர் வந்து உர மாசு ஊர்தர வெயில் நின்று உழல்வாரும். அவர்கள் சமணர்களுடைய அந்த காலத்து சமணர்களுடைய கொள்கைகள், கொல்லாமைங்கிறது அவருடைய தலையாய கொள்கை, அதுல கண்ணுக்கு தெரியற உயிர்கள் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் எதையுமே கொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. அதனால உடம்பு மேல குளிச்சோம்னாக்க உடம்பு மேல இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடும், அதெல்லாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால அவ குளிக்க மாட்டான், பல்லு தேய்க்க மாட்டான். அது மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் அவளுக்கு இருந்தது, அதான் இங்க சொல்ற. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன பண்ணுவா, தங்கள் உடம்பை வருத்தி கொள்வார்கள். வினையின் பயன் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் நடக்கிறது, வினை தீர்ந்தாதான் நமக்கு முக்தி. அப்ப இந்த வினை எப்படி தீரணும், வினையோட பயனை நம்ம அனுபவிச்சாதான் தீரும். அப்ப இந்த வினையோட பயன் அனுபவிக்கிறதுக்காக நம்ம உடம்புக்கு துன்பத்தை நம்மளே வருத்திந்தாக்க, துன்பம் நம்ம உடம்பு துன்பம் அடைந்தாக்க நம்ம வினை போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையினால அவர்கள் வேணும்னே தன்னுடைய உடம்பை வருத்திக்குவா. அவர்களுக்கு பழக்க வழக்கங்கள்லாம் வேற வேற பாடல்கள் பார்த்துருக்கோம். தங்கள் தலைமையில ஒன்னொன்னா பிடிச்சி பிடிச்சி பிடுங்கி போடுவா. தலைமையில ஒரு மயிரை பிடிச்சி இழுத்தா எவ்வளவு வலிக்கும் நமக்கு தெரியும், தலையில் இருக்கிற எல்லா மயிரும் பிடிங்கி பிடிங்கி போட்டா எவ்வளவு வலிக்கும் நமக்கு தெரியும். அது மாதிரி தலையில் இருக்கிற மயிரை தாங்களே பறித்துக் கொள்வார்கள். அதுக்கு கோலோலிஞ்சம்னு ஏதோ பேரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி தமக்குத்தாமே வலி துன்பத்தை உண்டாக்கி கொண்டு, அப்படி தமக்குத்தாமே உண்டாக்கி கொண்ட துன்பத்தினால தம்முடைய பழைய வினைகள்லாம் தீஞ்சு போயிடும் அப்படிங்கிறது அவர் நம்பிக்கை. அதனால அவர்கள் இது மாதிரி வெளியில நடப்ப இல்ல, நேரில் நடந்தாக்க எங்கேயாவது எறும்புகள்லாம் கீழே இருக்கும், வெயிலுக்கு ஒதுங்கும் இல்லையா, நேருக்கு எறும்புகள் மாதிரி சிறு சின்ன ஜந்துக்கள்லாம் அதெல்லாம் நசுங்கிப்படுதுன்னு, அதனால வெயில தான் நடப்பானாம். அதனால
சொல்றாருங்க, வேர் வந்து உர, வேர்னா வேர்வை, அப்படி வேர்வை பெருகும்படியாக மாசு ஊறுதர உடம்பு முழுக்க அழுக்கு படரும்படியாக வெயில் நின்று உழல்வாரும், அப்படி வெயில்ல போயிட்டு திரிஞ்சுட்டு இருக்கிறவர்களும் அப்படின்னா சமணர்கள் இந்த முதலடி. இரண்டாம் அடி பௌத்தர்கள், அவர்கள் ஒரு காவி உடை அணிஞ்சிருப்பார்கள், இடுப்பில மார்பில எல்லாத்திலையும் காவி உடை அணிஞ்சிருப்பார். அதான் சொல்ற மார்பம் புதை மலி சீவரம் மறையா வருவாரும். மார்பம்னா மார்பு, புதைனா மூடுகின்ற, மலி சீவரம், மலி சீவரம்னா ரொம்ப தூவர் ஊட்டப்பட்ட சீவரம்ங்கிறது அந்த நிறம், அந்த ஒரு மருத மரத்தோடைய ஏதோ ஒரு மரத்தோடைய பட்டையெல்லாம் இடிச்சு அதுல இருந்து வர்ற சாயத்தை எடுத்து துணிகளுக்கு எல்லாம் சாயம் போடுவார். அப்படி அந்த சீவரம் ஆடைகள், அந்த சீவரம் பூட்டப்பட்ட சோர் ஓட்டப்பட்ட ஆடைகள்லாம் மூடுகின்ற, மறையான மறைத்து அப்படின்னு அர்த்தம். இந்த தமிழ்ல சில இடங்கள்ல இது மாதிரி வரும், மறையா அப்படின்னா மறைத்து, அது வந்து ஒரு வினையச்ச வகைகள்ல ஒரு வினையச்சம், அது மறையா வருவாரும்னா மறைத்து வருவாரும்னு அர்த்தம். அதனால இது பௌத்தர்களை குறிக்கிற அடி. அவர்கள் சீவரம் நிறைய சீவரம் மூட்டப்பட்ட இந்த துணியால, அவருடைய துணியால மார்பை மூடிட்டு வருகின்ற பௌத்தர்களும் அர்த்தம். இவர் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள்னு மூணாம் அடியில் பிகினிங்ல சொல்றார். ஆரம்பர், இவர் ரெண்டு பேரும் ஆரம்பர் அப்படிங்கிறார். ஆரம்பம் அப்படின்னா நமக்கு பொதுவா பிகினிங் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, இது நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருத்து அப்படிங்கிறோமே, ஆரம்பம்னா தொடக்கம். அதனால அப்படி ஒரு அர்த்தத்தை எடுத்தனாக்க ஆரம்பம் அப்படிங்கிற தொடக்கம்னு எடுத்தா, ஆரம்பம்னாக்க இவெல்லாம் இந்த தத்துவ விஷயங்கள்ல ரொம்ப அடி ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்கள் இல்லையா, இவன் ஒன்னாம் கிளாஸ்ல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இவெல்லாம் ஒன்னாம் கிளாஸ்ல தான் இருக்கா, அவ பேச கேட்காதீங்க அப்படிங்கிறார். அப்படி ஆரம்பர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு ஆரம்பம்னாக்க கர்வம், செருக்கு அப்படின்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இவரெல்லாம் ஒண்ணுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கர்வத்தோட தெரிஞ்சுட்டு இருக்கா, அப்படிப்பட்ட கர்வ கர்வமுடைய ஒண்ணு அறியாதவர்களாகிய இவர்களுடைய உரை கொள்ளன் மீன், இவர் சொல்ற பேச்சு, உரைனா பேச்சு, இவர் சொல்ற வார்த்தைகளை கொள்ளன் மீன், கொள்ளுதல்னா ஏத்துக்கிறது மதிக்கிறது. அதனால கொள்ளன்மின் அப்படின்னா நீங்க மதிக்க வேண்டாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஏற்றுக்கொள்ளாதீர்கள்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு அடுத்த ஒன்றரை அடியில் சொல்றார். அண்ணாமலை அண்ணல் திருவண்ணாமலை பெருமான், அவன் கூர்வன் மழுப்படையான், அவன் கையில மழு ஆயுதம் வச்சிருக்கான், படையினா ஆயுதம், மழுப்படையினா மழு ஆயுதம், அவன் கையில ஒரு கூர்மையான ஒளி வீசுகின்ற மழு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கான். அந்த பெருமானுடைய நல்ல கழல், அவனுடைய திருவடி, அது எப்படிப்பட்ட திருவடி, நல்ல திருவடி, அது நல்ல திருவடி, நமக்கு நன்மை செய்கின்ற திருவடி, அப்படிப்பட்ட நன்மை பொருந்திய நன்மை செய்கின்ற திருவடி, அந்த நல்ல கழல் சேர்வது, அதை சென்று அடைவது, அதில் சென்று வழிபடுவது குணமே. குணம்னாக்க அதுதான் நல்ல குணம், நாம் செய்ய வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல குணம் என்ன, நம்ம மேலான குணம்ங்கிறது என்ன அப்படின்னா திருவண்ணாமலை பெருமானுடைய நல்ல திருவடியை சென்று சரணடைவது, அதுதான் நல்ல குணம் அப்படிங்கிறார். அதனால இது உபதேசம் நமக்கு, பொது மக்களுக்கு உபதேசம். அதனால நீங்க மக்களே, நீங்க அந்த சமணர்கள் பௌத்தர்கள் சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்கோ, அவள்லாம் ஆரம்பர் அப்படிங்கிற ஆரம்பம்னா அடி, அவெல்லாம் இன்னும் ஒன்னாம் கிளாஸ்ல தான் இருக்கா இல்லைன்னா அவர்கள்லாம் ரொம்ப செருக்கு உடையவர்கள், ரெண்டும் பொருந்தும். அவ பேச்ச கேட்காதீங்க, அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், திருவண்ணாமலை பெருமானுடைய நல்ல திருவடியை சென்று சடனடையுங்கள், அதுவே நல்ல பண்பு அப்படிங்கிறார். இதான் பத்தாம் படுக்கு நேரடியான பொருள். கேள்வியோட கருத்துக்களோ இருந்தா பேசுவான், வீட்டுல இருந்து அட்மிட் பண்ணிட்டு கிளம்பும். சார், அந்த படையான் நல்லங்கிறதும் திரும்பி ஒரு விகாரமா சார்? இல்ல, இங்க விகாரம் இல்ல, படையான் நல்ல விகாரம் இல்ல. ஏன்னா படையான் நல்ல ரெண்டும் சேர்ந்து அந்த ரெண்டு ஸ்ரீ நாவ மாறிடும், படையான் நல்ல அப்படின்னு வருதே அந்த இடத்துல, ஓகே சார், அங்க விகாரம் இல்ல.
இந்த இடத்துல தேவையா இருந்ததுனாக்க அவர் வந்து சந்தம் தேவையா இருந்ததுனாக்க ஒரு இன்னும் போட்டிருக்கலாம் இல்லையா, தேவையா இருந்தா இன்னொரு இன்னும் போட்டிருப்பாரு அவர். திருப்பி சொல்லுங்க மணி சார், ஆரம்பர் சொன்ன திரும்பி ஒரு தடவை சொல்லுங்க. ஆரம்பம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வழக்கம் மேல இந்த சில வார்த்தைகளுக்கு ஒரு நாலஞ்சு அர்த்தமாவது இருக்கும். ஆரம்பம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, அதில் ஆரம்பம் அப்படின்னாக்கா அதுக்கு தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. பிகினிங் அப்படிங்கிறோம் இல்லையா, ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருந்தது, ஆதோ கீர்த்தன ஆரம்பத்தில் இந்த கதாகால சிவங்கள்லாம் சொல்லுவேன். அது மாதிரி அந்த ஆரம்பம்ங்கிறது பிகினிங், ஆரம்ப நிலை, முதல் நிலை இல்லையா, முதல் படியில் இருக்கா அப்படிங்கிறான் இல்லையா. சமணர்களும் பௌத்தர்களும் இந்த தத்துவ விஷய ஆராய்ச்சியில் அவள் முதல் படியில் தான் இருக்கா, அவளுக்கு இன்னும் விஷயங்கள்லாம் தெரியல அப்படிங்கிற இதில் சொல்லலாம். அப்படி ஆரம்பம். இன்னொன்று ஆரம்பம் அப்படின்னாக்க பெருமை, செருக்கு அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு, ப்ரைட் அப்படின்பா அது மாதிரி. அதனால் இவர்கள்லாம் ரொம்ப தமக்கு தான் எல்லாம் தெரியும், சிவனை கும்பிட்ற நீங்கள்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கிறவா அந்த காலத்தில். அதனால இப்படி கர்வத்தோட ஒன்னும் தெரியாமே எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறது கர்வம், செருக்கு. அப்படி இந்த செருக்கோட திரிவார்கள் அவர்கள், அப்படி இந்த ஒன்னும் தெரியாமே இப்படி செருக்கோட திரிகிறார்களே இந்த இவர்களுடைய பேச்செல்லாம் கேட்காதீங்கோ. அந்த ஆரம்பம் இருக்கிறது ரெண்டு விதமான அர்த்தம் எடுத்துக்கலாம், ரெண்டும் பொருந்தும். இல்ல இந்த சான்ஸ்கிரிட் சொன்ன ஆரம்பவாதம்னு ஒண்ணு இருக்கு. ஆரம்பவாதம்னா என்னன்னாக்கா இந்த உலகம் வந்து எப்படி வந்ததுனாக்கா இட் கேம் அவுட் ஆஃப் நத்திங் அப்படிங்கிறது பேசிக்கலி. அவளோட அந்த போத் இந்த ஜெயின்ஸ் அண்ட் பௌத்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆர்கியூயிங் அந்த ஆரம்பவாதத்தில் வந்து தி ஆல்வேஸ் சே தட் வேர்ல்ட் வாஸ் தி சூன்யத்துலேருந்து வந்தது கேம் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் அதனால ஆரம்பர்னு போட்டாலும் இல்லை, ஆரம்பம் பொதுவான இருக்குது அது ஆரம்பவாதம்ங்கிறது ஏதோ அது ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சதுங்கிறத பற்றி தானே அது அந்த வாதம் இருக்கலாம். பட் எனக்கு தோன்றது இதுதான், அதாவது ஆரம்பம்னாக்க இது மாதிரி அவர்கள் இந்த தத்துவ விஷயங்களில் ஆத்ம விசாரத்தில் கடவுளை பற்றின அறிவில் அதெல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவ அப்படின்னு எடுத்துக்கிறது இந்த கான்டெக்ட்ல. அதனால் அவள் பேச்ச கேட்காதீங்க. இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் இப்போ இப்ப அவளுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அவ பேச்ச கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அவர் இல்லையா. அவ பேச்ச கேட்காதீங்கன்னு சொல்றதுனால அது ஏன் அவ பேச்ச கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த கான்டெக்ஸ்ட்ல வரணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பங்கிறது அவளுக்கு அதிகமா விஷயம் தெரியாது அடிப்படை நிலையில் இருக்கிறவா அப்படிங்கிற காரணத்தினால அவ பேச்ச கேட்காதீங்க அப்படின்னு சொல்றத எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணிச்சு. உரைகள்லயும் இதுதான் சொல்ற, உரைகள்ல தர்மபராஜன் உரையில் சொல்ற சமணரும் புத்தரும் போதிய பயிற்சியின்றி தொடக்க நிலையில் உள்ளவர்கள், அதனால் அவர்கள் உரைகளை கொள்ளாதீர் அப்படிங்கிறது அப்படின்னு தர்மபராஜன் உரையில சொல்ற. ஆனா அதான் அவ ஆரம்பங்கிறது இந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவா அப்படிங்கிற நிலையில சொல்றார் இந்த உரையில தர்மபராஜன் உரையில. ஆனா அதற்கு மேல எக்ஸ்ட்ராவா ஒண்ணுனாக்க நம்ம இந்த மாதிரி அவ செருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டு செருக்கோட்டையர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த படையான் நல்ல அப்படிங்கிறத படையான் அல்லன்னு மாத்தலாம் இல்லையா, படையான் அல்லவும் வரலாம், அல்ல கழகங்கள் அடைய முடியாது, ரொம்ப எளிதில் கிடைக்காத திருவடிகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா. அப்படி எடுத்துக்கலாம், ஆனா அல்லன்னா அப்படி நல்லங்கிறதா பெருமான் அல்லனே அப்படின்னு வந்ததுனா அப்ப வந்து பெருமான் நல்லனேன்னு எடுத்துக்கலாம், இல்ல பெருமான் அல்லனேன்னு எடுத்துக்கலாம், அங்க ரெண்டு ஃபிட் ஆகும் இல்லையா. பெருமான் அல்லனேன்னா பெருமான் அல்லனோ அப்படின்னா அது மாதிரி ஒரு எம்பசிஸ்க்கா அப்படி கேக்குறது, அவன் பெருமான் இல்லவா அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த கான்டெக்ஸ்ட்ல வரும், இந்த இடத்துல நல்லங்கிறது தான் ஃபிட் ஆகும் எனக்கு தெரிஞ்ச மட்டும். ஆனா நீங்க சொல்றது கரெக்ட், பிரிக்கிறப்ப அல்லன்னு பிரிக்கலாம்,
அடுத்து 11 பாடல், வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரி சாரல் அம்முந்தி முவெயிலெய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிப்பேணுதல் தவமே. இது திருக்கடைக்காப்பு பாடல். வழக்கம் போல இந்த ஸ்தலத்துல இந்த பெருமான் மேல சிறுகாயில் அவதரித்த ஞானசம்பந்தனாகிய நான் பாடி இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த நன்மை கிட்டும் அப்படிங்கிற சொல்ற பாட்டு இது. இந்த முதல் ரெண்டடி திருவண்ணாமலை, அதை பத்தி சொல்றார். அந்த திருவண்ணாமலையை மூணாம் அடியில அந்த சிறுகாயில் அவதரித்த ஞான சம்பந்தன் ஆகிய அப்படி சொல்லிட்டு, நாலாம் அடியில தமிழ் வல்லவருக்கு இந்த பதியத்தை ஓதுபவர்களுடைய என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றார். இப்ப அர்த்தத்தை பார்ப்போம். முதல் ரெண்டடி, வெம்பு உந்திய கதிரோன் ஒளி விலகும் விரி சாரல் அண்ணாமலை, அம்பு உந்தி மூ எயில் எய்தவன் அண்ணாமலை, அப்படி எடுத்துக்கணும். இந்த அண்ணாமலைங்கிறத ரெண்டு டிஸ்கிரிப்டர், ரெண்டு வர்ணனை, ஒரு வர்ணனை அது எப்படிப்பட்ட அண்ணாமலை அங்க என்ன இருக்கு, ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் இங்க எந்த பெருமான் வீட்டில் இருக்கிற அண்ணாமலை அப்படின்னு சொல்ற. வெம்பு உந்திய கதிரோன் ஒளி விலகும் விரி சாரல் அண்ணாமலை, அதாவது திருவண்ணாமலையில நிறைய காடுகள் அடர்ந்த சோலைகள் அதெல்லாம் இருக்கிறதுனால வெயில் உள்ள அடிக்காது, வெயில் உள்ள அடிக்காது. அதனால கரையார் பொழில் அப்படின்லாம் வேற தேவார பாடல்கள் வரும். காரார் பொழில், கரையார் பொழில் அப்படின்னா என்ன அர்த்தம், மரங்கள் நெருக்கமா வளர்ந்துருக்கு, அதனால சூரிய ஒளி தரையில வந்து படாது, அவ்வளவு மரங்கள் இருக்கு. அதான் சொல்றார், வெம்பு உந்திய கதிரோன் ஒளி விலகும் விரி சாரல் அண்ணாமலை. அந்த வெம்பு உந்திய, வெம்பு அப்படின்னாக்க இடத்துல வெப்பம் அப்படிங்கிறோம் இல்லையா, வெப்பு அப்படின்னா வெப்பம். அந்த வெப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல எதுகைக்காக வெம்பு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சீக்க சுப்பிரமணியம் இல்லையார் தன்னோட உரையில சொல்றார். அதனால வெப்பு, வெப்பத்தை வெளிப்படுத்துகின்ற உந்துதல்னாக்க அதுக்கு ஒரு நாலஞ்சு அர்த்தம் இருக்கு. வெளிப்படுத்துகின்ற உந்துறதுன்னா தள்ளுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வெளிப்படுத்துறது அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. அதனால செலுத்துறது, வெம்பு உந்திய கதிரோன் அப்படின்னா வெப்பத்தை வெளிப்படுத்துகின்ற, வெப்பத்தை வீசுகின்ற கதிரோன் சூரியன், அந்த சூரியனுடைய ஒளி, அந்த சூரிய கிரணங்கள்லாம் விலகும், விலகும்னாக்க நீங்கிறது, விலகி போங்க அப்படிங்கிறோமே, விலகினார் அப்படின்னு அர்த்தம், நீங்கினார்னு அர்த்தம், விலகுதல்னா நீங்குதல். அப்படி அந்த ஒளியானது விலகுகின்ற, நீங்குகின்ற விரிந்த சாரலை உடைய அண்ணாமலை. சாரல் அப்படின்னாக்க மலையினுடைய பக்கங்கள், மலைச்சாரல் அப்படிங்கிறோமே, அதான் சாரல்னா பக்கம், மலையோட பக்கம். அந்த மலையின் பக்கங்கள், அண்ணாமலையை சுற்றி அந்த அண்ணாமலையின் பக்கங்கள்லாம் காடுகள் அடர்ந்து இருக்கிறதுனால, சோலைகள் அடர்ந்து இருக்கிறதுனால விரிந்த சாரல் அப்படின்னா விரிவான பெரிய சாரல், அங்க சூரியனுடைய ஒளிகள்லாம் உள்ள நுழைய முடியாது, விலகி போயிடுமா, ஏன்னா அந்த மரங்கள் அப்படி தடுத்துரும். அப்படிப்பட்ட அடர்ந்த சோலைகள் சூழ்ந்த திருவண்ணாமலை, அந்த சோலை குளிர்ச்சி பொருந்திய சோலைன்னு சொல்லாமே புரியும், ஏன்னா வெப்பத்தை உடைய சூரியனுடைய ஒளியெல்லாம் உள்ள நுழையாதுன்னு அர்த்தம், அது வெப்பம் உள்ள வரலனால குளிர்ச்சியா இருக்கும். அப்படி குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த அண்ணாமலை, அம்பு உந்தி மூ எயில் எய்தவன் அண்ணாமலை, இது முப்பெருங்கோளை எரித்த வரலாறு. மூ எயில் அப்படின்னா மூன்று கோட்டைகள், எயில்னா கோட்டை, முப்புறங்களை எரித்தவன் எப்படி ஒரு கணையை செலுத்தி இல்லையா, அந்த கதை நமக்கு தெரியும், பல பாடல்கள் வந்திருக்கு. இந்த மூன்று அசுரர்கள் அவர்கள் நெடுந்தவம் பண்ணி, கடும் தவம் பண்ணி ரொம்ப அழிக்க முடியாதபடி ஒரு வரத்தை வாங்கியிருந்தா, ஆளுக்கு ஒரு கோட்டையில பறந்துட்டு எல்லா இடத்துக்கும் போய் தேவர்களுக்கு சொல்லணாத துன்பங்கள் பண்ணா, அப்ப தேவர்கள்லாம் இறைவனை வேண்டிக் கொள்ள ஒரு தேர் பண்ண சொல்லி, அந்த தேர்ல சிவருமான்
இந்த அழிக்கிறதுக்கு ஒரு ஒரு கணையால் அழிக்கணுங்கிறது அவன் வரும். எங்க மூன்று கோட்டைகள்ல நாங்க இருப்போம், நாங்க எங்க வேணா பறக்கும், அந்த கோட்டைகள் எங்களை யாரும் அழிக்க முடியாது. நாங்க மூன்று கோட்டைகளும் ஒன்னா ஒரு இடத்துல சேர்றப்போ ஒரே ஒரு கணையால எங்களை அழிக்கலாம், மற்றபடி எங்களை அழிக்க கூடாது, அழிக்க முடியாது அப்படின்னு வரவாங்க இருந்தா. அதனால சிவபெருமான் இப்படிப்பட்ட வலிமை உள்ள கோட்டைகள் அழிக்கிறதுக்கு அஸ்திரம் வேணுமே. அதனால பிரம்மா விஷ்ணு வாயு அக்னி இவா மூணு பேரை சேர்ந்து ஒரு அம்பா வருவா. அம்போடைய நுனியில அக்னி, பானம் அதாவது நடுப்புற ஷாஃப்ட் இந்த இருக்கு இல்லையா அந்த மாதிரி, அது விஷ்ணு. பின்னாடி ஈர்க்கு அப்படிம்பா, அது வாயு. இவா மூணு பேரை சேர்ந்து ஒரு அஸ்திரமா வருவா. இதுக்கு மேருமலையை வில்லா வளைச்சு அதில் வாசுகி நானா கட்டி சிவபெருமான் இந்த அம்பை எடுத்துட்டு அந்த சூரிய சந்திரர்கள்லாம் சக்கரங்களாகவும் பூமி தேர்த்தட்டாகவும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தேர். அதில் பிரம்மாதான் சாரதி, நாலு வேதங்கள்லாம் குதிரைகள், இப்படியாக ஒரு பெரிய தேர். அதில் காலடி வச்சதும் அச்சு முறிஞ்சிடும், சிவபெருமான் சிரிப்பார், முப்பெருங்களும் எரிஞ்சு போயிடும். அதனால் அவர் அந்த கணையை ஏவலை. ஆனால் அவர் மலையை வில்லாக்கி அதில் கணையை கையில் எடுத்துன்னு அந்த தேர் மேலே ஏறினார். அதனால அவர் அம்பு எழுதி அடித்ததாகவும் புராணங்களில் தேவாரத்தில் அடிக்கடி சொல்லுவார். உண்மையில் அவர் சிரிச்சு எரிச்சார், அவர் சிரிச்சார், அந்த முப்புறங்களும் எரிஞ்சு போச்சு. ஆனால் உபசாரமாக அவர் ஒரு கணையை எய்து அந்த முப்புறங்களை அழித்தார்னு சொல்லுவார். அதான் சொல்ற அம்பு உந்தி மூ எயில் எய்தவன், ஒரு அம்பை செலுத்தி முப்புறங்களை எரித்தவன் யாரு? அந்த சிவபெருமான். அந்த சிவபெருமான் எங்க இருக்கான்? அண்ணாமலையில் இருக்கான். அந்த அண்ணாமலை இது. அந்த அண்ணாமலையை, அண்ணாமலை அதனை, அந்த அண்ணாமலையை யார் பாடிருக்கா? சம்ப ஞான சம்பந்தர் பாடிருக்கார். அந்த ஞான சம்பந்தர் சிறுகாழியில் அவதரித்தவர். அந்த சிறுகாழி எப்படிப்பட்ட சிறுகாழி? கொம்பு உந்துவ குயில் ஆளுவ குளிர்காழி அப்படிங்கிற கொம்பு. அப்படின்னாக்க அதுக்கு ஒரு கொம்புன்னு ஒரு வாத்தியம் உண்டு, கொம்பு ஊதுறதுன்னு ஒரு இது உண்டு, கொம்புன்னு ஒரு வாத்தியம், அதை வாசிப்பா. கொம்பு அப்படின்னா மரத்தில் இருக்கிற கிளைகளுக்கும் கொம்பு அப்படின்னு பேரு, மரக்கொம்பு அப்படின்பா. கொம்பன்ன நுண்ணடையாள் அப்படிங்கிறாள், மரத்தோடைய நுனியில் இருக்கிற அந்த கொம்பு சின்ன ட்விக் அப்படிங்கிறதும் கொம்புன்னு வரும். எதுக்கு சொல்ல வரேன்? கொம்பு உந்துவ குயில் ஆளுவன்னா அந்த கொம்புகள் வாத்தியங்கள் முழங்குகின்றன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த கொம்பு கிளைகள்ல இருக்கின்ற குயில்கள் ஒலிக்கின்ற ஆளுதல்னா ஒலித்தல். ஆளுதல்னாக்க ஆடுறதுக்கும் ஆளுதல், ஒலிக்கிறதுக்கும் ஆளுதல் அப்படின்பா. மயில் ஆளுதல் அப்படின்னா மயில் ஆடுறதுன்னு அர்த்தம். குயில் ஆளுதல் அப்படின்னா குயில் ஆடுறதுன்னு அர்த்தம் கூடாது. குயில் ஒலிக்கின்ற, குயில் கூவுகின்ற. அதனால இந்த குளிர்காழி, குளிர்னா சுற்றிலும் சோலைகள் இருக்கு, கடலுக்கு பக்கத்தில் இருக்கு, நீர்வளம் மிக்கது, அதனால அது குளிர்ச்சியா இருக்கும்பா. அப்படிப்பட்ட குளிர்ச்சி பொருந்திய காழி சிறுகாழி, அங்க சோலைகள் இருக்கு, அங்க குயில்கள்லாம் குயின் இருக்கு. அப்படிப்பட்ட சிறுகாழியில் அவதரித்த ஞான சம்பந்தர், இது அப்படி அங்க அவதரித்த ஞான சம்பந்தன், ஞான சம்பந்தன தமிழ் அப்படின்னா ஞான சம்பந்தருடைய பாடிய தமிழ் அப்படின்னு அர்த்தம். சம்பந்தன அப்படின்னா சம்பந்தனுடைய அப்படின்னு அர்த்தம். ஞான சம்பந்தனுடைய தமிழ் இது. இந்த பதிகத்தை சொல்றார். இந்த உண்ணாமலை உமையாள் பார்த்துட்டு இருக்கமே, இந்த 1.10 இந்த பதிகம், இந்த பதிகத்தை அவர் இங்க தமிழ் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த ஞான சம்பந்தன் பாடிய பதிகமாகி இந்த பதிகத்தை வல்லவர்கள், வல்லவர்கள்னாக்க பக்தியோட பாராயணம் பண்ணுபவர்கள், பக்தியோட பாடுபவர்கள், பக்தியோட அதை எப்பவும் தரம் பாடுறவர்கள், சொல்பவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய அடி பேணுதல். அப்படி இந்த பதிகத்தை பாடுகிறவர்களுடைய ஓதுகிறவர்களுடைய திருவடியை வழிபடுதல் தவம் அப்படிங்கிறார். தவம்னா என்னன்னு நமக்கு கேள்வி வரும் இல்லையா, எது தவம் அப்படின்னா அதுக்கு ஒரு தவம் பல விதத்துல பண்ணலாம் இல்லையா. காட்டுல போய் ஒத்த காலில் நின்றுட்டு காற்றையே காற்றை மட்டும் சுவாசின்னு ஒன்றும் உண்ணாம மனத்தை அடக்கி தவம் பண்றதும் இருக்கு. அர்ஜுன் போய் காட்டுல போய் தவம் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கி வந்தான். அதனால் தவம் பண்ணுறது ஒரு குறிக்கோளுக்காக. பொதுவாக தவம் பண்ணுற வாழ்க்கை ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும், எனக்கு இந்த ஒரு வரம் வேணும், இல்லை எனக்கு அந்த ஒரு சக்தி வேணும், இல்லை எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளுக்காக போய் தவம் இருப்பா. அந்த தவம் இது சுலபமான தவத்தை சொல்கிறார் அவர். நீங்கள் காட்டில் போய் தவம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். நீங்கள் இந்த பதிகத்தை பாற ஓதுபவர்களுடைய திருவடியை நீங்கள் போட்டுருங்கோ, அதுவே சிறந்த தவம் உங்களுக்கு அப்படிங்கிறார்.
அப்படின்னா அடியவர்களுடைய இந்த பதிகத்தை ஓடுகின்ற அடியவர்களுடைய அவர்களை போற்றினாக்க உங்களுக்கு இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறார். நீங்கள் விரும்பியதை எழுதலாம், தவம் பண்ணா நம்ம விரும்பியது கட்டணம் கிட்டணுமே. அப்ப இந்த இந்த பதிகத்தை ஓதுபவர்களை நீங்க போற்றினாலே போதும், உங்களுக்கு விரும்பியதெல்லாம் கிட்டும் அப்படிங்கிறார். இது நமக்கு வேற பாடல்கள்லாம் பார்த்திருக்கோம், திருத்தொண்டத்தை பார்த்திருக்கோம், 7.39 சிலைவா அந்த மடியாருக்கும் அடியேன் அப்படின்னு. அந்த பதிகம் முழுக்க சுந்தரர் என்ன சொல்றார், அந்த அடியாருக்கு அடியேன், இந்த அடியாருக்கு அடியேன், இந்த அடியாருக்கு அடியேன்னு எல்லாம் சொல்லிட்டு சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்க முடியும், திருவாரூர் பிறந்தார்கள் அடியார்க்க முடியும்னு அவன் சொல்றாரு இல்லையா, பொய்யடிமை இல்லாத புலவர்க்க முடியன் அப்படின்லாம் வரிசையா. அது எதுக்கு சொல்ல வேணாக்க, அப்படி அடியவர்களுக்கு அடிவானாக்க இறைவன் அடையிறது சுலபம். அதுதான் அந்த இதுல வருது. அதே மாதிரி நம்ம திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசர் தேவாரம் 6 திருமுறை, அதுல 61 பதிகம் திருக்கன்றாப்பூர் பதிகம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அந்த பதிகத்துல எல்லா பாட்டிலையும் அவர் சொல்ற ஒரு கருத்து என்னன்னாக்க, இறைவனை தொழுகின்ற அடியார்களுடைய நெஞ்சத்துல சிவபெருமான் விட்டிருக்கிறான் அப்படிங்கிறது கருத்து. அதுல ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவார், அடியார் உள்ளது சிவபெருமான் இருக்கான். அதனால அதையும் இதையும் சேர்த்து பார்த்தாக்க இப்ப நமக்கு புரியும், இந்த திருவண்ணாமலை பதிகத்தை வழி ஓதுகின்ற பக்தர்கள் அடியார்கள், அவர் உள்ளத்துல அண்ணாமலை பெருமான் இருப்பான். அதனால நீங்க அந்த அடியார்களை பிடிச்சுக்கோங்கோ, உங்களுக்கு அண்ணாமலை பெருமான் கிடைச்சிருவான் அப்படிங்கிறார். அதான் எனக்கு தோன்ற அர்த்தம் அதுக்கு. அதனால இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள், அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற பெருமானை சீர்காழியில் இருக்கிற சம்பந்தன் பாடிய இந்த பதிகத்தை பாடுகிறவர்களுடைய திருவடியை போற்றுதல் தவமாகும், அதை செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். 16 பாட்டில் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். இவர் இருக்கிறது அரையணி நல்லூர்ல, அங்கிருந்து பார்க்கும் போது அவருக்கு இவ்வளவு தூரம் தெரியுதுன்னா அது நம்ம கிட்டக்கு தான் இருக்கா, இல்ல அவர் ஏற்கனவே பார்த்ததுனால அவருக்கு அந்த திருவண்ணாமலை எப்படி செழிப்பா இருக்கு அத வந்து அவரோட கற்பனை வளத்துல கொண்டு வந்து காமிச்சிருக்காரா, இது உண்மையாவே அப்படி தெரியுமா? அது அங்கிருந்து பாக்கும்போது திருவண்ணாமலையில இருந்து அரையணி நல்லூர் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர், அதனால அங்கிருந்து பார்த்தா நமக்கு தூரக்க ஒரிஜினல் மலை தான் தெரியுமே ஒழிய, இல்ல அவர் காலத்துல டெலிஸ்கோப் எல்லாம் அவர் வச்சுக்கல, ட்ரோன் போட்டு பாக்கல அவர். ஆனா அவருக்கு இறைவனுடைய அருள், அவர் இறைவன் அவருக்குள்ள இறைவன் அவருக்கு காட்சியை காட்டினான், அந்த திருவண்ணாமலே அவருக்கு இறைவனா தோன்றியது இல்லையா, இறைவன் அவருக்கு எல்லாத்தையும் உணர்த்துறான். அதனால இறைவன் உணர்த்துறதுனால அவர் பாடுறார். அதனால அங்கிருந்து நம்ம போய் அரையணி நல்லூர்ல நம்ம இன்னைக்கு போய் நின்று பார்த்தோம்னா திருவண்ணாமலே சமயத்தில் தெரியாது, ஏன்னா இந்த காலத்துல பொல்யூஷன் ஜாஸ்தியாயிடுச்சு, அதனால தெளிவா தெரியுது. ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கந்தன இருக்கிறதெல்லாம் ஹேசியா போயிடும், தெரியாது தெளிவா. ஆனால் அதனால அவருக்கு அவர் காலத்துல தெளிவா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அந்த காலத்துல பொல்யூஷன் எல்லாம் கிடையாது, அதனால 30 கிலோமீட்டர் இருந்தாலும் மலை பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா 30 கிலோமீட்டர் கந்தன் இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அது அதுல டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது, மலை இருக்குன்னு தான் தெரியுமே ஒழிய டீடைல்ஸ் தெரியாது. ஆனா இவருக்கு இறைவன் உள்ளுக்குள்ள இருந்து உணர்த்துறான், அதனால இவர் அந்த ஞான திருஷ்டியில பார்த்து நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி அவர் சம்பந்தர் ராமேஸ்வரத்துல இருந்து ஈழத்துல இருக்கிற ஸ்தலத்தெல்லாம் பாடிருக்கார், கோணமாமலையை பத்தி இங்க இருந்து பாடிருக்கார், திருக்கோணேஸ்வரம்னு இலங்கையில ஒரு கோவில் இருக்கு, அவர் ராமேஸ்வரத்துல இருந்து அந்த திருக்கோணமலைய மனசுல நினைச்சு ஞான திருஷ்டியில பார்த்து பாடுறாரு பதிகம். அதே மாதிரி காலஹஸ்தியில இருந்து கைலாயத்தையும் ஞான திருஷ்டியில பார்த்து அங்கிருந்து பாடுறாரு. அதனால ஞான திருஷ்டியில அவர் தெரியும் எல்லாம், ஆனா சாதாரண கண்ணுக்கு தெரியாது இந்த டீடைல்ஸ் எல்லாம். நன்றி. வேற ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? இந்த இது சம்பந்தமா ஒரு சின்ன கருத்து, நீங்க திருக்கடை காப்புன்னு சொன்ன பொழுது சமீபத்துல ஒரு உரையை பெரியவர் சொல்லிட்டு உரையை கேட்டு பொழுது சம்பந்தர் பாடியது பாடல்கள் அதற்கும் திருக்கடை காப்புன்னு
அப்பர் பாடியதுதான் தேவாரம் என்னும், சுந்தரர் பாடியது திருப்பாட்டு, மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகம் அப்படின்னு நாலா பிரிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஆமா, அதாவது அது நானும் கேட்டிருக்கேன், அது உண்மைதான். ஆனால் பலகாலமா இந்த சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூணு பேர் பாடினதையும் தேவாரம்னு சொல்ற வழக்கமும் இருக்கு. ஆனா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், திருக்கடைக்காப்பன் சம்பந்தர் தேவாரத்தை சொல்லுவா, திருப்பாட்டுன்னு சுந்தரத்தை சொல்லுவா, தேவாரம் திருநாவுக்கரசனோட பாட்ட சிறப்பு பெயரா சொல்லுவா. ஆனா பல நூற்றாண்டுகளா தேவாரம்னே சொல்லிட்டு இருக்கோம், அதனால அது அதுவும் இருக்கு பழக்கத்துல. ஓகே, வேற ஏதாவது இந்த பதிவுல கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம இந்த பதிகத்தை ஓதுவார் பாடுறது கேட்கலாம், அது ஒரு 15 நிமிஷம் ஆகும், நேரம் இருக்கிறவா இருந்து கேட்கலாம். சார், அடிமுடி தேடின இடம் வந்து இந்த திருவண்ணாமலையா சார்? ஆமா, அடிமுடியை தேடினப்ப ஒளித்தூணா நின்னார் அவர். அந்த திருவண்ணாமலை வெவ்வேறு யுகங்கள்ல வெவ்வேறு காலத்துல நின்னுது அப்படிங்கிறது சலபுராணம். இன்னைக்கு அது மலை மாதிரி தெரியறது, அது அடிமுடி தேடினப்ப எல்லையற்ற ஒளித்தூணா நின்னாரே, அந்த ஒளித்தூணா நின்ற வடிவம் தான் இன்னைக்கு திருவண்ணாமலையா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அததான் சேக்கிரார் பெரிய புராணத்துல அரையணி நல்லூர்ல இருந்து சம்பந்தர் திருவண்ணாமலையை பார்த்தார் அப்படின்னு சொன்னப்போ அந்த பாட்டுல சொல்றார், அந்த திருவண்ணாமலை சிவருமான அவர் காட்சி கொடுத்தது. அந்த இந்த 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 நம்ம அந்த நம்ம ஃபைல்ல அந்த ரெண்டாவது பெரிய புராண பாட்டு சம்பந்தர் புராணம் 970 பாட்டு, அண்ணாமலை அங்கு அமரர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும், கண்ணால் பருகி கைதொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமலையாள் எனும் பதிகம் பாடி தொண்டருடன் போந்து தென்னீர் முடியார் திருவண்ணாமலை சென்று சேர்விட்டார். அந்த பாட்டு நம்ம பாத்திருக்கோம் முதல் செஷன்ல, அதுல சொல்றார் அண்ணாமலை அங்கு அமரர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும். சம்பந்தர் பார்த்தார் திருவண்ணாமலைய, அவருக்கு அந்த திருவண்ணாமலை சோரமான காட்சியை கொடுத்தது. அதான் அங்க அர்த்தம் இல்லையா, நம்ம பார்த்தா மலைதான் தெரியுது, மலையா பார்த்தோம், ஆனா சம்பந்தருக்கு வந்து சம்பந்தருக்கு சிவருமானாவே காட்சி அளித்தது அந்த மலை. ஓகே, இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சிருக்கோம், நம்ம இப்ப ஓதுவார் பாடுறதுக்கு கேட்போம். அதே போல இன்னொரு காணொலியில பார்த்த பொழுது பர்வத மலை வந்து நந்தி மாதிரியே இருந்தது. அது நம்ம பாக்குற கோணத்தை பொறுத்து இருக்கும் இல்லையா, நம்ம சில ஆங்கிள் பார்த்தா நமக்கு நம்ம மேகத்தை பார்த்தா கூட நமக்கு சில வடிவங்கள் எல்லாம் தோணும். அது மாதிரி அதுவும் இருக்கு, நம்ம பாக்குற கோணத்துல இருந்து சில உருவங்கள் தோணலாம், பட் ஆனா இவர் 30 கிலோமீட்டர் கந்தினு பாக்குறப்ப சிவருமான வடிவு போல தோன்றியது அப்படின்ட்டு, அதாங்க பாயிண்ட். ஓகே, இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.